Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. ஏழை பள்ளி மாணவர்களின் கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக மதுரையை சேர்ந்த அப்பள வியாபாரி 1,81,00,000 ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார். இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மதுரை தத்தனேரி பகுதியைச் சேர்ந்த அப்பள வியாபாரி ராஜேந்திரன் ஐந்தாம் வகுப்பு வரை படித்த இவர் தொழிலாளியாக தனது வாழ்க்கையை தொடங்கி உழைப்பால் தற்போது அப்பள வியாபாரியாக வளர்ந்துள்ளார். பெரும் தொழிலதிபராக வளர்ந்து பணம் சேர்த்த நிலையில் சிறு வயதில் அவருக்கு ஏற்பட்ட கல்வி தடை அவர் மனதில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. தனக்கு தடைப்பட்ட கல்வி வேறு எவருக்கும் தடைபடக்கூடாது என்று உறுதியாக இருந்த அவர் கல்விக்காக பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். 2018 திருவிக்க மேல்நிலை பள்ளியில் 10 வகுப்பறைகள் இருசக்கர வாகனம் நிறுத்துமிடம் ஆகியவற்றை சுமார் 1,00,000 கட்டிக் கொடுத்துள்ளார். கைலாசபுரம் ஆரம்ப பள்ளியில் 4 வகுப்பறைகள் மற்றும் உணவு கூடத்தை அமைத்துக் கொடுத்த அவர் இதுவரை கல்வி சேவைக்காக 1,81,00,000 ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார். கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்று இவர் முன்னெடுக்கும் செயல்கள் பாராட்டுக்குரியது என்று பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா கூறியுள்ளார். என்னை விட பெரிய பெரிய சாதனை செஞ்சிருக்க மன்னன் இவர் ராஜேந்திரன் ஐயா. அவர் செய்திருக்கிற சாதனை ரொம்ப பெரிய காரியம் அது. ஏன்னா ஒரு தொழிலாளியாக வந்து குறைந்த படிப்புக்காரராக இருந்து இவ்வளவு தூரத்துக்கு செய்யணும் பள்ளிக்கூடங்களுக்கு அப்படின்னு கோடிக்கணக்கை கொடுக்குறாருன்னு சொன்னால் உள்ளபடியே இவரைத்தான் தொழணும், பாராட்டணும், வாழ்த்தணும். அதனால் அவரை வந்து நான் பாராட்டுவது அவருக்கு இன்னும் கொஞ்சம் செய்வதற்கு வழி இருக்கும் அப்படின்னு நினைப்பில் தான் வந்தேன், பாராட்டினேன். அவர் ரொம்ப பெரிய உள்ளம் படைத்த மனுஷனாக இருக்காரு. செல்வச் செழிப்போடு இருக்கும் பலர் நிதி உதவி செய்ய தயங்கும் நிலையில் கல்விக்காக பல நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் ராஜேந்திரனுக்கு இந்த எண்ணம் எவ்வாறு தோன்றியது? ஒன்றும் மகன் ரெண்டாவது முனப்பிள்ளைங்க தான் படித்தா, நான் இங்கே அஞ்சாவது இருந்ததுனால பக்கம் சைக்கிளை கொண்டு விட்டு வருவேன். அந்த மணிக்கு அந்த ஹெச்எம் சொன்னாங்க, சரி எம்ஜிஆர் வந்து அடிக்கல் நாட்டி கொடுத்தது நம்ம செய்வோம் அப்படிங்கிறத நல்லா நாங்கள் நினைச்சோம். வந்து இப்போ திருக்காசுக்கு நான் ஒன்று நினச்சது 10,00,000 கூட போயிடுச்சு. இதுக்கு வந்து 73-74 சொல்லியிருக்கேன் முடிக்கிறோம். இதே போய் இதே கல்மேடு மார்க்கெட்டுக்கிட்ட பள்ளிக்கூடம் இருக்குது, அதுக்கு ஒரு 25,00,000 செலவு பண்ணி அதை புறமே உடஞ்சி கிடக்கு, பாத்ரூம் வசதியெல்லாம் இல்லை, சமையல் பண்ண சரியில்லாமல் இருக்குது, அதையும் சரி கொடுக்க போகிறேன். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர்கள் சுபாஷ் மற்றும் பிரசன்ன வெங்கடேஷ். Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.